அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா கிச்சன். இன்றைக்கி நிஷா கிச்சனில் பட்டர் முறுக்கு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். அரிசி மாவு 400 கிராம் எடுத்துக்கிறேன். கடலை மாவு 150 கிராம் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். பட்டர் உருக்கி வச்சுக்கிறேன். பட்டர் பெரிய ஸ்பூனால் 3 ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். பட்டர் சேர்த்துட்டு ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கையால் கலந்துக்கலாம். நல்லா அந்த பட்டர்லாம் கரையிற வரைக்கும் நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சிக்கலாம். இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி ஸ்டார் வச்சு ஸ்டார் வச்சில் தான் செய்ய போகிறேன். இப்போ மாவை நல்லா உருட்டி நம்ம சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெயை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கை புளியலாம். முறுக்கை மேலே மேலே சுற்றாமல் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பட்டர் முறுக்கு வந்து இந்த மாதிரி பொரிச்சா தான் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா சாப்பிட மெதுவாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பட்டர் சேர்த்துக்கிற வாசி சாப்பிட்றதுக்கு ரொம்ப மெதுவாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், முறுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த மாதிரி போட்டு திருப்பி விட்டு பொரிச்சிக்கலாம். இதில் சலசலப்பெலாம் இறங்கினத்தோட இந்த மாதிரி ஸ்டேஜில் சலசலப்பெலாம் இறங்கி இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம முறுக்கை எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டான பட்டர் முறுக்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். யார் கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம். பட்டர் முறுக்கு செஞ்சு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா மெதுவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிஷா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.